வணக்கம் தலைவா தலைவிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம அப்பா கூல் டேடியோட பிறந்த நாள். அப்பாவுக்கு வந்து கிஃப்ட் வாங்கணும் அப்படின்ட்டு நானும் ஒரு ரெண்டு நாளாக தேடிக்கிட்டு இருக்கேன். எந்த கடையுமே கிடைக்கல. இன்னைக்கு நான் வந்து அப்பாவுக்கு பர்த்டேன்ட்டு விஷ் கூட இன்னும் பண்ணாமல் நான் காலையிலேருந்து வந்து சென்னையிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் அவங்கள்ட்ட சொல்லலை, இது வந்து சீக்ரெட், உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும் இந்த சீக்ரெட்டு. ஸோ அவங்கள்ட்ட வந்து நான் இன்றைக்கி ஊருக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் நான் இப்போ சென்னையிலேருந்து போயிட்டுருக்கேன். ஸோ நானும் நிறைய கடையை தேடிட்டு இருக்கேன், ஒரு ரெண்டு நாளாக ஏதாச்சும் பெருசாக கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு, ஆனால் எதுவுமே கிடைக்கல. ஸோ வேறு வழியே இல்லாமல் சரி ஒரு ஒரு ஊராக போகிற வழியில் ஏதாவது தேடலாம், ஏதாச்சும் இருக்கும் அப்படின்ட்டு நானும் பார்க்குறேன். ஆனால் எந்த கடையுமே திறக்கலைங்க. என்னோட நம்ம டைம் பாருங்கள், இந்த நேரம் அந்த லாக்டவுன் வேறு அனௌன்ஸ் பண்ணுறாங்களா? ஸோ எந்த கடையுமே இல்லை. நானும் போகிற வழி ஃபுல்லாக நிறைய கடை தேடிட்டு இருக்கேன். எல்லா கடையும் மூடி தான் இருக்குது. சாப்பாடு கடையை தவிர எதுவுமே இல்லை. ஸோ நான் நிறைய வாங்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். கடைசியில் எதுவுமே வாங்க முடியாது போல். பார்ப்போம் ஏதாவது வேறு ஏதாவது இருக்கான்னு போய் பார்க்கலாம். ஸோ சென்னை ஃபுல்லாக தேடிட்டேன். சென்னை ஃபுல்லாக எந்த கடையுமே எனக்கு வந்து கிடைக்கல. எந்த கடை ஓப்பனில் இருக்குது, எது க்ளோஸில் இருக்குது, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஒரு கடையும் திறக்கலை. கடை நிறைய இருக்குது, ஆனால் எல்லா கடையும் மூடியிருந்தா எப்படி தான் கிஃப்ட் வாங்குறது? பாருங்க, எல்லா கடையும் மூடியிருக்கு. ஐயோ, எப்படி கிஃப்ட் வாங்க போகிறேனே தெரிலையே. வேற ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இது, கிஃப்டே வாங்காமல் போகிறோமே, கூல் டேடிக்கு பர்த்டே வாச்சே இவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிருமோ அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நானும் சென்னையிலேருந்து நானும் இவ்வளோ கடை பார்த்துட்டு வரேன், எல்லா கடையும் மூடியிருக்கு. என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல. கூல் டேடி உங்கள் பர்த்டே கிஃப்டே இல்லாமல் முடிஞ்சிருமோ. முயற்சியை கைவிடக்கூடாது. ஏதோ ஒரு கடையாக திறந்துருக்கும்ல, பார்ப்போம். அப்படியே சென்னையிலேருந்து தேடி தேடி சென்னை வந்தோம். அப்புறம் பாண்டிச்சேரி வந்து தேடணும், எந்த கடையும் இல்லை. இப்போ கடைசியாக வந்து கடலூருக்கே வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கே போக போகிறேன். ஆனால் எந்த கடையுமே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஃபைனலாக இப்போ கடலூர் பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே போய் சுற்றிட்டு இருக்கேன், ஏதாவது கடை இருக்கா அப்படின்ட்டு. ஓ மை காட், அங்கே ஒரு கடை ஒன்று ஓப்பனில் இருக்குது. ஐயோ, அவங்களும் ஏதோ மூடுறாங்களே. மூடிடாதீங்க, இருங்க, வந்து கடை மூடிட்டு இருக்காங்க. 12 மணி வரை ஆக போகுது. 12 மணிக்கெலாம் எல்லாம் கடைலாம் மூடணுன்னு வேறு ரூல்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வேறு எல்லாம் மூடிட்டு இருக்காங்க. 12 மணி ஆக போகுதுன்ட்டு சரி வேகமாக போய் அந்த தாத்தாவை பிடிப்போம். தாத்தா நில்லுங்க. ஓ, ஃபைனலி கிஃப்ட்டும் கேக்கும் வாங்கியாச்சு. கிஃப்ட் என்னன்றது சஸ்பென்ஸ், உங்களுக்குமே சஸ்பென்ஸ், அப்பாவுக்கும் சஸ்பென்ஸ், கூல் டேடிக்கும் சஸ்பென்ஸு. ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேங்க கேக்கு. ஐயோ, கூட்டணும் கூட்டம். லாக்டவுன் போட போகிறாங்கன்னு சொன்னோடனே சரியான கூட்டம். அண்டு எல்லா இடத்துலையும் சரியான கூட்டம், கடையே இல்லை. ஃபைனலாக வந்து ஒரு கிஃப்ட் வாங்கியாச்சு. நான் நிறைய கிஃப்ட் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். கடைசியில் ஒரே ஒரு கிஃப்ட் தான் கிடச்சிது, அதுவே போதும் அப்படின்ட்டு கிடச்சிருக்கோம். அதுவும் கடையை பூட்ட வர போயிட்டாங்க, 12 மணி ஆக போகுது. ஸோ கணா நிறுத்துங்கண்ணா அப்படின்ட்டு போயிட்டு கடையை நிப்பாட்டி, மூடுறதை நிப்பாட்டி ஒரு கிஃப்ட் வாங்கியாச்சு. அண்ட் ஃபைனலி கொஞ்சம் ஹாப்பி. என்னடா, ஒரு கிஃப்ட்டுமே வாங்க போகிறோமே அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்துச்சு. ஏன்னா அம்மாவோட பர்த்டே வந்து செம்ம கிராண்டாக நிறைய கிஃப்ட் பண்ணோம். அப்பாவோட பர்த்டே நேரம் லாக்டவுன் வேறு, அண்ட் கடையெல்லாம் எல்லாம் மூட சொல்லிட்டாங்களா. ஸோ கஷ்டப்பட்டு ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கியாச்சு. அமேசான்லாம் பார்த்தா கூட எல்லாம் ஒரு வாரத்துக்கு மேலே ஆகும்னு போட்டிருந்தோம். அதனால் அதுவும் ப்ரைம் இருந்துமே வந்து நம்மளால் சேம் டே டெலிவரி வாங்க முடியல, அண்டு மறுநாள் டெலிவரியும் வாங்க முடியல. அண்ட் ஃபைனலாக எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கியாச்சு. ஸோ இப்போ கடலூரில் இருக்கோம், நேராக கிளம்ப வேண்டிதான் வீட்டுக்கு. நான் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனாலும் அவங்களுக்கு இப்போ போயிட்டு ஒரு சர்ப்ரைஸை வெயிட்டாக கொடுக்க போகிறோம். அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, பாருங்க. நீங்களும் போயிட்டு தாறு மாறு பண்றோம், ஓகேவா?
எங்க தலைவர் எங்க ஒவ்வொரு வீடியோ பதிவிலையும் தெரியும் பயங்கரமா தேடி சென்னையிலேருந்து சிதம்பரம் வர வரைக்குமே எந்த கடையுமே இல்ல. அப்புறம் தேடி கண்டுபிடிச்சு ஒரே ஒரு தாத்தா கடையை மூட போனாரு. தாத்தா நிறுத்துங்க மூக்கு முடி வாங்கிட்டு வந்திருக்கா இல்ல அவர் போடுங்க கண்ணாடி வாங்கிட்டு ஆணி வச்சிட்டு இருக்கேன். இதுவும் கிஃப்ட் தான். தொடங்க ஓபன் பண்ணுங்க. நான் கிஃப்ட் தரல யாரும் பீப்பிள் ஆகி இந்த போட்டுக்கு சட்டை வந்து நான் கொடுத்து கிஃப்ட் மாப்பிள்ளையோட ஆனா இவர் போட்டுக்க ட்ரெஸ் என்னது எண்ணி வில்ல நான் வாங்கிட்டு வந்தது டயலாக் மாத்தி பதிவு பண்றாரு. பதிவு பண்றேன் சார். நீங்க எல்லாம் கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்ல கேட்பாங்க அண்ணன் வாங்கி கொடுத்தாரு தம்பி நீ என்ன பண்ணுறாங்க. நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு. அவன் இங்க தர அம்மா இங்க எல்லாம் சாப்பிடுறான். வா யா சரி சரி ஏ இருட்டா இருக்கு மறுபடியும் மறுபடியும் சொல்றானே இவன். வா வா இப்போ நல்லா தான் இருக்கு வாடா. இங்க எல்லாம் சூப்பரா இருக்கு. இத மட்டும் எடுங்க நான் எல்லாம் போட்டு சொல்லிடுறேன். இல்ல இல்ல இன்ன சாப்பிடுறது தெரியக்கடாலாம் கொஞ்சம் ஃபிலோசப் அங்கிளோட இப்போ அப்படி போறது திறந்தடு சீசே காலையில வரைக்கும் உங்க அண்ணன் வரல வரலன்னு சொல்லிட்டு
திடீர்னு வந்துட்டாரு. ஆமா சர்ப்ரைஸ் விசிட். சர்ப்ரைஸ் விசிட் அண்ணா. ஆமா பாட்டி ஆ சைஸ்ல இருந்து நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது எதுவுமே இல்லையே வரைஞ்சிட்டு உள்ள நீங்கிட்டே இருங்க கஷ்டப்பட்டு வந்து கடையே எதுவும் இல்லாம ரொம்ப பெருசா எதுவும் வாங்க முடியல, சிம்பிளா வாங்கியிருக்கோம். ரொம்ப கம்மியான கடை தான் இருந்துச்சு, ஒரே ஒரு கடை தான் திறந்துருந்துச்சு கடலூர்ல, அதையும் தேடி கண்டுபிடிச்சு. லாக்டவுன் மட்டும் இல்லனா மறுபடியும் சென்னை போயிருந்திருப்போம், ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கோம், மறுபடியும் அந்த இதுக்கெல்லாம் போயிருந்துருக்கலாம், போக முடியல. வந்துருச்சு, இத்துடன் விலாகை முடித்து கொள்ளலாம். வாங்க செல்ஃபி எல்லாம் சேர்ந்து.